கடலூர் மாவட்டம் புவனகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே அதிக பாரம் ஏற்றி வந்த கனரக லாரி ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவே இருந்த தடுப்புக் கட்டையில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து காவல்துறையினர் லாரியை அப்புறப்படுத்தினர். இதனிடையே ஓட்டுநர்கள் மது அருந்துவிட்டு வாகனங்களை இயக்குவதாகவும் இதனால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் எனவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி காவல் நிலைய ஆய்வாளர் ரபி சுஜின் ஜோஸ் தலைமையில் உதவி ஆய்வாளர் ராமலிங்கம் மற்றும் நகர உட்கோட்டு காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் வடப்பாகம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையம் அருகில் சந்தேகத்திற்கிடமான வகையில் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்தவர்களை காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் தூத்துக்குடி முத்துகிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார், சாரங்கபாணி தெருவைச் சேர்ந்த திருமலைக்குமார் என்பதும் அவர்களிடம் புகையிலைப் பொருட்கள் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 84 கிலோ எடையுடைய புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்த காவல்துறையினர் 2 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாய்லாந்து நாட்டின் தலைநகர் பாங்காக்கிலிருந்து தாய் ஏர்வேஸ் பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. அதில் வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது மும்பையைச் சேர்ந்த யூசுப் அப்துல் ரஹ்மான், சென்னையைச் சேர்ந்த சங்கர் நாகராஜன், முகமது அலி, ஜமால் முகமது என்ற 4 பேர் உடைமைகளில் 95.37 கிலோ வெள்ளி ஆபரணங்கள், தங்கக்கட்டிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து 48.56 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளிக்கட்டிகளையும் 343 கிராம் தங்கக்கட்டிகளையும் பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் 4 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல துபாய் செல்ல இருந்த சென்னையைச் சேர்ந்த சலீம் என்பவரிடம் சவுதி ரியால் கரன்சி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து வெளிநாட்டு பணத்தை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் சலீமை கைது செய்தனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் சுற்றுவட்டார பகுதியான சாட்டியாக்குடி, தேவூர், கில்லுக்குடி, வலிவலம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல அரசு பேருந்தையே நம்பியுள்ளனர். இதனிடையே பேருந்து குறித்த நேரத்திற்கு வராமல் தாமதமாக வருவதாகவும் இதனால் பள்ளிக்கு சரியான நேரத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மாணவ மாணவிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக வேலூர் மாநகர் பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. குறிப்பாக வேலூர் கோட்டைக்கு எதிரே உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் மழைநீரால் சூழப்பட்டதால் அங்கு பணிபுரிபவர்களும் சுகாதார நிலையத்திற்கு வருபவர்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். மருந்து, மாத்திரைகள் வைக்கப்பட்டிருந்த மேஜைகள், நோயாளிகளின் படுக்கை என அனைத்துமே தண்ணீரில் தத்தளித்தன. எனவே மழைநீரை வெளியேற்றவும் வரும் காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்கவும் மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த அரங்கல் துருக்கம் ஊராட்சிக்குட்பட்ட குப்புராஜபாளையம் மலைப்பகுதியை ஒட்டியுள்ள இருளர் காலனி பகுதியைச் சேர்ந்த சிவன் என்பவரது 12 வயது மகன் அஜித்குமார் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது எதிர்பாராத விதமாக மாணவனை விஷப்பாம்பு கடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தங்கள் கிராமத்திலிருந்து மருத்துவமனைக்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் டோலி மூலமாக சிறுவனை தூக்கிக் கொண்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் அஜித்குமார் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் அஜித்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். தங்கள் பகுதியில் சாலை வசதி இல்லாததால் 40-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் விஷப்பூச்சி கடித்து இறந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் உடனடியாக சாலை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மாங்கனாப்பட்டியில் சின்ன கன்னிமார் வில்லுக்காரன் கோவில்கள் அமைந்துள்ளன. இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் புறவி எடுத்தல் விழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் புறவி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் விநாயகர், வில்லுக்காரன், சின்ன கன்னிமார், கிருஷ்ணர், குதிரை, ஆடு, மாடு, நாய்,
கோழி, மனித உருவம் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் செய்யப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான சுடுமண் சிலைகளை பக்தர்கள் தங்கள் தலையில் சுமந்தபடி சின்ன கன்னிமார் வில்லுக்காரன் கோவில்களுக்கு சென்று தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள ராயபாளையம் பகுதியில் வழி தெரியாமல் சுற்றித் திரிந்த 5 வயது புள்ளிமானை அப்பகுதி தெருநாய்கள் கடித்து குதறியது. இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மானை மீட்டு சிகிச்சைக்காக கால்நடை மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதேபோல் மேலக்கோட்டை பெட்ரோல் பங்க் அருகே சாலையை கடக்க முயன்ற புள்ளிமான் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் மான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. இதுபோன்ற விபத்துகளில் சிக்கி மான் உயிரிழப்பதை தடுக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்துள்ள நிலையில் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 45 வார்டு பகுதியான வெங்கடேஸ்வரா நகர், சுகுமார் நகர், சத்யா நகர் பகுதிகளில் உள்ள சாலைகள் சேரும் சகதியமாக காணப்பட்டது. இந்நிலையில் சாலைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் அதிகாரிகளுடன் நேரில் சென்று சேதமடைந்த சாலைகளை ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி அடுத்துள்ள பங்காரம் கிராமத்தில் இயங்கி வரும் SVS சித்த மருத்துவக் கல்லூரியில் எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இல்லை என்றும் இதுகுறித்து கல்லூரி நிர்வாகத்திடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மாணவர்கள் கூறுகின்றனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகள் இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநரகம் மற்றும் தமிழக முதல்வரின் நேரடி பிரிவிற்கு புகார் மனு அளித்துள்ளனர். இதனையடுத்து சுகாதாரத்துறை இயக்குநரகம் வேறு கல்லூரிகளுக்கு செல்ல விரும்பும் மாணவர்கள் செல்லலாம் என்று அறிவித்தது. இதனிடையே கல்லூரி நிர்வாகம் நீதிமன்றத்தை நாடி இந்த அறிவிப்பிற்கு தடை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் தொடர்ந்து அங்கு கல்வி பயில விரும்பாத மாணவ மாணவிகள் நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் MGR பல்கலைக்கழக மருத்துவக் குழுவினரை நியமித்து கல்லூரிக்கு சென்று ஆய்வு செய்ய உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் MGR பல்கலைக்கழக மருத்துவக் குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள கல்லூரிக்கு சென்றபோது நிர்வாகத்தினர் ஆய்வுக் குழுவினரை உள்ளே அனுப்ப மறுத்துள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. நேச்சுரோபதி அண்ட் ஹோமியோபதி காலேஜில் வந்துட்டு 2019-20 பேச்சில் வந்து 15 பேரும் 2018-19 வந்து 3 பேரும் வந்துட்டு ஜாயின் பண்ணாங்க. மொத்தம் அந்த காலேஜில் 18 பேர் தான் படிக்கிறோம். வேறு ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது. நாங்கள் காலேஜில் வந்து ஒரே ஒரு பில்டிங் தான் இருக்குது. நேச்சுரோபதி ஹோமியோபதிக்கு ஒரே ஒரு பில்டிங் தான் இருக்குது. எங்களுக்கு 2-3 இயர்ஸாக வந்து எந்த ஒரு கிளாஸுமே எடுக்கலை. எனக்கு கிளாஸும் நாங்களும் படிக்கவும் இல்லை. 2-3 இயர்ஸாக சும்மா தான் இருக்கோம். எங்களுக்கு ஃபுட்டு கிடையாது, ஒழுங்கான ஹாஸ்டல் வசதி இல்லை, ஒழுங்கான கிளாஸ் எடுக்கலை. நாங்களும் வந்துட்டு நிறைய தடவை காலேஜ் மேனேஜ்மெண்ட் சைடு கேட்டு பார்த்துட்டு அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல. நாங்களும் அடிக்கடி கேட்டதுக்கு அவங்க வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டே எடுத்து கொஸ்டின் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்துட்டு த்ரெட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால நாங்கள் பயந்து வந்துட்டு வீட்டில் சொல்லி வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டோம். சேலம் மாவட்டம் கொண்டாலம்பட்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் RSP புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியின் முதல் மண்டல மாநாடு நடைபெற்றது. பொதுச்செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் சேலம் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக நடைபெறும் லாட்டரி விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒன்றிய அரசு உணவுப் பொருட்கள் மீது விதித்துள்ள 5% GST வரியை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த மாநாட்டில் திரளான புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டனர். திருச்சியில் தந்தை பெரியார் அரசு கலை அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் இளங்கலையில் 15 பாடப்பிரிவுகள் உள்ளது. திருச்சி மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இங்கு கல்வி பயின்று வருகிறார்கள். இந்த கல்லூரியில் சேர்வதற்கான கலந்தாய்வு தொடங்கியுள்ள நிலையில் முதல் நாளில் சிறப்பு பிரிவு மாணவர்கள் கலந்தாய்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். மதுரை ஆவணியாபுரம் பிரசன்னா காலனி பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இவரது வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் சிலர் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து பாலாஜி ஆவணியாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் இந்த திருட்டு சம்பவத்தில் தொடர்புடைய ஆவணியாபுரம் அருணகிரி கோவில் தெருவைச் சேர்ந்த குரு பிரசாத் மற்றும் சதீஷ்குமார் என்பவர்களை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி பகுதியில் சார் பதிவாளர் அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலகத்தில் அதிக அளவில் முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் உயிரிழந்தவர்கள் பெயரில் கூட பத்திரப்பதிவு செய்து தருவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனை கண்டித்து சார் பதிவாளர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.
தேனி மாவட்டம் போடியில் கடந்த மாதம் 30ஆம் தேதி அன்று முன்னாள் ராணுவ வீரரும் தனியார் தங்கும் விடுதி உரிமையாளருமான ராதாகிருஷ்ணன் என்பவர் போடி தலைமை தபால் நிலையம் அருகே மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 6 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தர்மபுரியில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் நிறைவேற்றப்படும் திட்டப்பணிகளுக்கு அந்தந்த ஊராட்சிகளில் அதிகாரம் வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பஞ்சாயத்து தலைவர்கள் பாய் தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த துணை காவல் கண்காணிப்பாளர் வினோத், தர்மபுரி காவல் ஆய்வாளர் நவாஸ் மற்றும் போலீசார் ஊராட்சி மன்ற தலைவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கீழ்வெள்ளியூர் அருகே உள்ள திருமணி தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜா. இவர் 5 கறவை மாடுகளை பராமரித்து வருகிறார். இந்நிலையில் நேற்றிரவு பெய்த கனமழையின்போது இடி விழுந்ததில் 3 மாடுகள் பலியானது. இந்நிலையில் 3 கறவை மாடுகள் உயிரிழந்தது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள செங்குந்தபுரம் 3வது குறுக்குத்தெருவில் வசித்து வருபவர் கமலக்கண்ணன். இவர் பட்டு நெசவு தொழில் செய்து வருகிறார். இவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்றுள்ளதை அறிந்த மர்ம நபர்கள் சிலர் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து சுமார் 1,05,000 ரூபாய் பணத்தை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவி அமைந்துள்ளது. இங்கு வெளிமாநில மற்றும் வெளிமாவட்டங்களிலிருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து அருவியில் நீராடி செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக மேகமலை வனப்பகுதியில் பெய்து வந்த தொடர் மழையால் சுருளி அருவி பகுதிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவியில் அதிக அளவில் தண்ணீர் சீறி பாய்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். சேலம் மாவட்டம் கோட் ரோட் காலனி பிரதான சாலையில் 3 அரசு உதவி பெறும் பள்ளிகள், 2 தனியார் பள்ளிகள் மற்றும் தனியார் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இதில் 10,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். மேலும் இந்த பிரதான சாலையில் தனியார் கல்வி நிறுவனங்களின் பேருந்துகள் மற்றும் தொழிற்சாலைகள் பேருந்துகள் என 1,000 கணக்கான வாகனங்கள் நாள்தோறும் பயணித்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று பெய்த தொடர் மழையின் காரணமாக பிரதான சாலையில் சுமார் 1 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்த பள்ளம் 10 மீட்டர் வரை ஏற்பட்டுள்ளதால் அவ்வழியை செல்லும் 1,000 வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது. அப்பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாதாள சாக்கடை பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. பணிகள் முழுமையாக நிறைவடையாமல் அவசரகதியில் மூடப்பட்டதே இந்த பள்ளத்திற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கட்டப்பட்ட சாக்கடைகள் மழைக்கு கூட தாங்காமல் அடித்து சென்ற அவலமும் அப்பகுதியில் அரங்கேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.